கடவுள் அனுக்கிரகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சூரிய வழிபாடு, தினமும் காலையில் எழுந்தவுடன் சூரிய வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு வாழ்வில் ஒரு பிரம்மாண்ட ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். அந்த வழிபாடை தினமும் வந்து எழுந்துட்டு குளித்து முடிச்சுட்டு சூரியனை நம்ம மொட்டை மாடிக்கு இருந்தால் மொட்டை மாடிக்கு செய்யலாம், இல்லை நம்ம தோட்டம் இதாக இருந்தால் இடம் இருந்தால் இல்லை அங்கே நின்று கூட சூரியனை பார்த்து நம்ம வணங்க வேண்டும். இதை தினமும் கடைபிடிக்கிறவங்க வந்து ஒரு சிறப்பான பலன்களை அவங்க வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க முடியும். அவங்களுக்கு எப்பயுமே இந்த காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், அந்த நாள் வந்து ஒரு சிறப்பானதாக அமையும். அது மட்டும் இல்லை, ஒரு வந்து ஒரு மன உறுதின்றது ஒரு ஏற்படும், அதுக்கப்புறம் மன ஒருநிலைப்பாடு அந்த விஷயங்கள் ஏற்படும், அதுக்கப்புறம் ஒரு எண்ணற்ற விஷயங்கள் இந்த வழிபாடு செய்வதன் மூலம் இருக்கிறது. இது நம்ம வாயால் சொல்றதை விட தினமும் இதை செய்து பார்த்து இந்த பலன்கள் அனுபவிக்கும் போதுதான் அந்த அதனுடைய உண்மையான சூட்சம ரகசியமே நம்ம வந்து தெரிய வரும். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இது நம்ம தினமும் வந்து கடைபிடிக்கணும். தினமும் காலையில் ஏஞ்சமாக குளிச்சு முடிச்சுட்டு இந்த தினமும் ஒரு 5 நிமிடங்கள் சூரியனை சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டும். சூரிய பகவான் நடுமுமியில் இருக்கிற அனைத்து உயிர்களும் இயங்குவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பது இந்த சூரியன். நம்ம சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் இல்லைனா வந்து இந்த பூமியில் வந்து உண்மையாக உயிர்கள்ன்றது வாழ்வது இல்லாத ஒரு காரியம். ஆகையால் சூரிய ஒளி நமக்கு வந்து வருவதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்குது. அவ்வளவு அதனால் எவ்வளோ இயக்கமும் இந்த உலகத்தில் இயங்குறதுனா அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பது சூரியன். அதனால் இந்த சூரிய வழிபாடை நம்ம மேற்கொள்வது மிகச்சிறந்தது. என்ன மந்திரம் சொல்லி இந்த சூரிய வழிபாடு நம்ம வந்து தினமும் மேற்கொள்ளலாம் என்று பார்த்தீங்கன்னா அதற்கு முக்கியமாக ஒரு சூட்சமமான மந்திரம் இருக்கிறது. அதை சொல்லி தான் நீங்கள் வந்து வழிபடும் போது இன்னும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மந்திரத்தை இப்போ நான் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உச்சரிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் அதை கொஞ்சம் பாருங்கள். ஆதித்யாய நமக, சூர்யாய நமக, பாஸ்கராய நமக, தினகராய நமக, திரைலோக்கியாய நமக, சூடாமணியே நமக, திவாகராய நமக, லோகமித்ராய நமக, ஜோதி ஸ்வரூபாய நமக, அருணாய நமக, வரத அஸ்தாய நமக, ரவியே நமக, சூரிய நாராயண சுவாமியே நமக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானை நம்ம வந்து வழிபடும் போது சொல்லக்கூடிய சூட்சமமான மந்திரம். இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்லி வழிபடும் போல ரொம்ப ஒரு சிறப்பானது. இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் குழந்தைகளுக்கும் வந்து இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபக திறன் அவங்களுக்கு அதிகரிக்கும். இந்த பழக்கத்தை வந்து ஆண் பெண் என பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனுதினமும் வந்து ஏந்திரத்த உடனே ஃபர்ஸ்ட்டு சூரியனை தான் வந்து பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனால் இந்த மரபு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம இதை உண்மையாக நம்ம வந்து இப்போ கடைபிடிச்சா நம்மளும் இந்த விஷயம் நல்ல பயனை வந்து பெற முடியும். இப்போ இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி ஒரு சூரிய பகவானை அருளாசியை பெற வேண்டும். மேலும் ஒரு அடுத்த ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.